நம்பிக்கை கொண்டவர்களே, நீங்களும் அவர்களுக்காக இறைவனுடைய அருளை வேண்டுங்கள், சலாமும் கூறுங்கள் என்று இறைவன் கட்டளையிட்டுள்ளான். ஆக இந்த வசனத்தின் அடிப்படையிலேயே மௌலூத், புர்தா போன்றவைகளை ஓதுகிறார்கள். இதில் என்ன தவறு உள்ளது, விளக்கம். சகோதரி என்ன கேட்குறாங்கன்னா, அல்லாஹ் திருமறை குர்ஆனில் இன்னல்லாஹ மலாயிக்கத்தஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா. நம்பிக்கை கொண்டவர்களே, அல்லாஹும் வானவர்களும் அல்லாஹ் இந்த நபிக்கு அருள் புரிகிறான். வானவர்கள் இந்த நபிக்காக அல்லாஹ்விடத்தில் அருள் வேண்டுகிறார்கள். ஆகவே நம்பிக்கை கொண்டவர்களே, நீங்களும் இந்த நபிக்காக அல்லாஹ்விடத்தில் அருளை வேண்டுங்கள், அவர் மீது சலாம் சொல்லுங்கள், சாந்தியை வேண்டுங்கள் என்று குர்ஆனில் இடம்பெற்றிருக்கிறது. இந்த வசனத்தின் அடிப்படையில் தானே மௌலூது, புர்தா போன்றவைகளை ஓதுகிறார்கள். இதில் என்ன தவறு, இதை நாம் ஏன் தப்புன்னு சொல்லணும், கண்டிக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. உண்மையிலேயே இந்த குர்ஆன் வசனம் எதை கட்டளையிடுகிறதோ அவை மாத்திரமே மௌலூதுலையும் புர்தாவிலையும் இருக்குமே, ஆனால் அதை நம்ம தப்புன்னு சொல்லவே மாட்டோம். ஆனால் மௌலூது என்று ஓதப்படக்கூடியவைகளிலேயும் புர்தா என்று ஓதப்படக்கூடியவைகளிலேயும் நிறைந்திருக்கக்கூடிய கருத்துக்கள், அவர்கள் படிக்கக்கூடிய வரிகள் எல்லாம் நபியல் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக அருளை வேண்டக்கூடிய வாசகங்கள் மாத்திரம் இடம்பெறவில்லை. நபியல் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது சலாம் சொல்லக்கூடிய வார்த்தைகள் மாத்திரம் இடம்பெறவில்லை. இப்போ ஒருவருக்கே நாம் அல்லாஹ் சொல்வது, இந்த நபிக்காக அல்லாஹ்விடத்தில் அருளை வேண்டி பிரார்த்தனை செய்யுங்கள், இந்த நபிக்கு சாந்தியை வேண்டி அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யுங்கள் என்று குறிப்பிடுகிறான். ஆனால் இவர்கள் என்ன செய்கிறார்கள், மௌலூதுங்கிற பேரில் நபியல் நாயத்துக்கு சலாம் சொல்கிறோம் அப்படிங்கிற பேரில் இஷ்டத்துக்கு நபியல் நாயகத்தை கூப்பிட்டு கூப்பிட்டு சலாம் சொல்லு, யா நபி சலாம் அலைக்கும், யா ரசூல் சலாம் அலைக்கும், யா ஹபீப் சலாம் அலைக்கும், இப்படி ஒரு நபரை பத்து அடையமொழியை சொல்லி உங்கள் மீது சலாம், உங்கள் மீது சலாம், உங்கள் மீது சலாம். இது மார்க்கத்தை விளையாடுற விளையாட்டா இல்லையா? சாதாரணமாக ஒரு மனிதரை அழைத்து அவருடைய பேரை சொல்லி ஒரு சலாம், இன்னாருடைய தகப்பனாரே உங்களுக்கு சலாம், இன்னாருடைய கணவரே உங்களுக்கு சலாம், இன்னாருடைய மகனே உங்களுக்கு சலாம், இப்படி பத்து அடையாளத்தை அவருக்கு சொல்லி உங்கள் மீது சலாம் சொன்னா அவர் நம்மளை பார்த்து என்ன நினைப்பாரு, கீழ்பாக்கத்துக்கு போய் சேர வேண்டியவன், தவறுதலாக நடுரோட்டில் நிற்கிறான் அப்படின்னு விளங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குமா, இருக்காதா? அப்போ சலாம் என்பது நம்முடைய மார்க்கத்தில் வணக்கமாக சொல்லப்பட்டிருக்குது, அதில் விளையாடுதல் கூடாது. இவங்க மௌலூதுங்கிற பேரில் விளையாடுகிறார்கள், புர்தாங்கிற பேரில் மார்க்கத்தோடு விளையாடக்கூடிய போக்கைத்தான் பார்க்கிறோம். அது மாத்திரமில்லை, விளையாடக்கூடிய போக்கு என்பதையும் தாண்டி இந்த மௌலூதுலையும் புர்தாவிலையும் ரசுல்லாவுக்காக வேண்டி அருள் வேண்டி பிரார்த்திக்கிற பிரார்த்தனைகள் மட்டுமா இடம்பெற்றிருக்கிறது? சொல்ல போனால் மௌலூதுகளில் நபியல் நாயகத்திற்காக பிரார்த்தனை செய்யக்கூடிய வார்த்தைகள் இடம்பெறுவதில்லை. நபியல் நாயகத்தையே இறைவனாக ஆக்கி நபியல் நாயகம் தன் பாவங்களை மன்னிப்பவர் சொல்றாங்களா இல்லையா? அந்த கஃபாருல் கதாயா வல்துனூபில் மூபிகா, எவ்வளோ பெரிய ஒரு அநாச்சாரமான ஒரு வார்த்தை. நீங்கள் தான் தவறுகளை மன்னிப்பவர்கள், தவறுகளை மட்டுமல்ல வல்துனூபில் மூபிகா, அழித்தொழிக்கக்கூடிய பாவங்களை எல்லாம் நீங்கள் மன்னிக்கக்கூடியவர்கள் என்று நபியல் நாயகத்தை பற்றி பாடக்கூடிய வகையில் அந்த மௌலூதின் வரி இடம்பெற்றிருக்கிறது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நபியல் நாயகத்தை பாவங்களை மன்னிப்பவர் என்றே சொல்லக்கூடாது. ஏனென்றால் பாவங்களை மன்னிப்பவன் அல்லாஹ் ஒருவன் மாத்திரம்தான். அல்லாஹை தவிர பாவங்களை மன்னிப்பவன் யார் என்று அல்லாஹ் கேட்கிறான். நான் தானப்பா பாவத்தை மன்னிப்பேன், உனக்கு என்ன பாவத்தை நீ செய்திருந்தாலும் அதை எண்ணத்தில் மன்னிப்புக்கேன். வரம்பு மீறி என்னுடைய அடியார்களே, அல்லாஹுடைய அருளில் ஒருபோதும் நீங்கள் நிராசை அடைந்து விடாதீர்கள். இன்னல்லாஹ யக்ஃபிரு துனூப ஜமீஆ, அல்லாஹ் எல்லா பாவங்களையும் மன்னிக்க கூடியவன், அதனால என்னிடத்திலே பாவம் மன்னிப்பு கேளுங்க. அப்ப அல்லாஹ் திருமறை குர்ஆனின் பல்வேறு வசனங்கள்ல என்னிடத்துல பாவம் மன்னிப்பு கேளு, நான் மட்டும்தான் பாவங்களை மன்னிக்க முடியும், என்னுடைய அருளின் மீது நீ நிராசை அடைந்து விடாது என்று சொல்லியிருக்கும் போது இவங்க ரசூலுல்லாஹ்வை பார்த்து சொல்றாங்க, பாவங்களை மன்னிக்க கூடியவர்களே எப்படி சொல்ல முடியும்? ஒரு முஸ்லீமுடைய வாயிலிருந்து இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை எப்படி வரலாம்? பாவங்களை மன்னிப்பவர் என்றே சொல்லக்கூடாது. அதில் இவங்க இன்னும் கூடுதலாக என்ன சொல்கிறாங்க, வதுநூபில் மூபிகாத், அழித்தொழிக்கக்கூடிய பாவங்களை மன்னிப்பவருங்கிறாங்க. நபியல் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழித்தொழிக்கக்கூடிய பாவங்கள் என்று எதை சொன்னார்கள்? இதே இந்த வார்த்தையை சொல்லி, ஏழு பாவங்கள் இருக்கிறது, அவைகள்லாம் மூபிகாத், இஜ்தனிபுவா சபால் மூபிகாத், அழித்தொழிக்கக்கூடிய ஏழு பாவங்களை விட்டும் தவிர்ந்து கொள்ளுங்கள். நாங்கள் அதில் முதலாவதாக நபியல் நாயம் சொன்னது எது,
அஷிருக்கு பில்லா, அல்லாஹுக்கு இணை கற்பிப்பது அழித்தொழிக்கக்கூடிய பாவம். அல்லாஹுக்கு இணை கற்பிப்பது அழித்தொழிக்கக்கூடிய பாவம். அந்த பாவத்தை அல்லாஹவே மன்னிக்க மாட்டேன்ட்டான். அல்லாஹ் தனக்கு இணை கற்பிக்கப்படுவதை மன்னிக்கவே மாட்டான். அது அல்லாத பாவங்களை தான் நாடியவர்களுக்கு விரும்பினால் மன்னிப்பான். அப்ப இணை வைப்பு என்கிற அழித்துளிக்கக்கூடிய அந்த பாவத்தை அல்லாஹவே நான் மன்னிக்க மாட்டேன் டிக்ளேர் பண்ணிட்டான். இவர்கள் மௌலத்தில் எப்படி படிக்கிறாங்க? அழித்துளிக்கக்கூடிய பாவங்களை மன்னிப்பவர்களே. அப்ப என்ன பொருள், இதனுடைய பொருள் என்ன? அல்லாஹ் மன்னிக்காட்டி போறான், நபியே நீங்க மன்னிப்பீங்கன்னு அர்த்தம். அழித்துளிக்கக்கூடிய பாவங்களான சிறுக்க அல்லாஹ் மன்னிக்க மாட்டேன்னு சொல்லிட்டான். அல்லாஹ் மன்னிக்கல எங்களுக்கு என்ன, எங்களுக்கு தான் நீங்க இருக்கிறீங்களே. அழித்தொழிக்கக்கூடிய பாவங்களை மன்னிக்க கூடியவர்களே. அப்ப எப்பேற்பட்ட ஒரு நச்சு கருத்து இது! இது ரசூலுல்லாஹ் மேல பிரார்த்தனை சொல்லக்கூடிய வடிவில் இருக்கிறதா? இது அல்லாஹ்வின் தூதர் மேல அருளை வேண்டி பிரார்த்திக்கக்கூடிய வடிவத்திலேயா இருக்கிறது? இன்னும் சொல்றாங்க, இந்த புருதாங்கிறாங்கல்ல, புருதாவில் என்னெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. நபியல் நாயகத்தை பார்த்து அந்த புருதாவில் பூசிரிங்கிற அவன் தான் எழுதுனான். அவன் ஒரு கிறுக்கன், பூசிரிங்கிறவனும் ஒரு கிறுக்கன் தான். அவன் சொல்றான் அதுல, நபியே இன்னமின் ஜூதிக்க அத்துன்யா, இந்த உலகமே உங்களுடைய கொடையின் வெளிப்பாடு. பாருங்க எப்பேற்பட்ட இணைவைப்பு வாசகம் இது! இந்த துன்யா இருக்குல்ல, இந்த உலகம், இந்த உலகமே நீங்க கொடுத்த பிச்சை, உங்களுடைய கொடை, கொடையின் வெளிப்பாடு. நபியல் நாயகம் கொடுத்த கொடையா இது? ரசூலுல்லாஹி புகழ வேண்டும் என்றால் அல்லாஹின் தூதர் தன்னை எவ்வாறு புகழ வேண்டும் என்று சொன்னார்களோ அப்படி புகழ வேண்டும். அல்லாஹ் ஒன்றும் இல்லாமாக்கி, அல்லாஹவை இழிச்ச வாயனாக சித்தரித்து, அல்லாஹுக்கு மேலாக நபியல் நாயகம் இருக்கிறார்கள் என்கிற இந்த கருத்தை அல்லாஹின் தூதரை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். கேட்டால் கோபப்படுவார்கள். இவங்க மௌலுதுங்கிற பேர்லையும் புர்தா ஷரீஃப்ங்கிற பேர்லையும் என்னென்ன வரிகளை கொண்டு படித்து கொண்டிருக்கிறார்களோ, புகழ் மாலை சூடிக்கொண்டிருக்கிறார்களோ, இவைகள் அனைத்தையும் அல்லாஹின் தூதரை விரும்பாதவைகள். ரசூலுல்லாஹ் பார்த்து நம்ம அப்படி சொல்லலாமா? இன்னமின் ஜூதிக்க துன்யா, நபியே இந்த உலகமே உங்களுடைய கொடையின் வெளிப்பாடு, நீங்க கொடுத்த பிச்சை, சொல்லலாமா? அது மட்டும் இல்லை, அடுத்த வரியில் படிக்கிறான், வர்றத்துஹா என்று படித்து விட்டு அடுத்து சொல்கிறார்கள், ஒமின் உலூமிக்க அல்லவுகள் மஹ்ஃபூத், உங்களினுடைய விசாலமான அறிவின் ஒரு சிறு பகுதி தான் லவ்ஹுல் மஹ்ஃபூல். போடு, எப்பேற்பட்ட நாசம்! எங்க லவ்ஹுல் மஹ்ஃபூல் இருக்குல்ல, இந்த உலகத்தில் ஆதியிலிருந்து அந்த முறை என்னென்ன காரியங்கள் நடைபெறும் என்பதெல்லாம் அதில் இருக்கு. ஒமா தஸ்குத்தும் இவ்வரக்கத்தின் இல்லா யாழமுகா, ஒரு மரத்திலிருந்து ஒரு இலை விழுவதாக இருந்தால் கூட அதை அல்லாஹ் அறியாமல் இருப்பதில்லை. அதன் தொடர்ச்சியில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான், இல்லா ஃபி கிதாபி முபீன், எல்லாமே தெளிவான அந்த ஏட்டில் இருக்கிறது, எல்லாம் லவ்ஹுல் மஹ்ஃபூல் இருக்கு. அது அல்லாஹ்வினுடைய ஏடு. அது இறைவனால் பாதுகாக்கப்பட்ட உலகத்தில் நடைபெறக்கூடிய அத்தனையையும் உள்ளடக்கிய ஒரு ஏடு தான் லவ்ஹுல் மஹ்ஃபூல். அப்ப அல்லாஹ்வுடைய ஏட்டை கொண்டு போய் இவங்க எதோட ஒப்பிடுகிறார்கள்? நபியே உம்மின் உலூமிக்க, உங்களுடைய விசாலமான அறிவு இருக்குல்ல, அந்த அறிவின் ஒரு சிறு பகுதி தான் அல் லவ்ஹுல் மஹ்ஃபூல். லவ்ஹுல் மஹ்ஃபூல்ல உள்ள விஷயம்லாம் உங்க அறிவின் ஒரு சிறு பகுதி. இதை விட வேறு என்ன இணைவிப்பு வாசகம் வேண்டும்? இந்த வரிகளை கொண்டு புரிதாவில் படிக்கிறார்கள். அதில் ரசூலுல்லாஹ் புகழ்ன்னு சொல்லிக்குவாங்க. கேட்டால் அந்த பூசிரி சொல்கிறான், அவன் பேர் முஹம்மது பூசிரி. அவன் சொல்கிறான், நபி முஹம்மதின் கடமை, ரசூலுல்லாஹ்வுடைய கடமை என்ன தெரியுமா? என்னுடைய பெயர் முஹம்மது, அதனால் எனக்காக நீ வாதாடுவதும் என்னை காப்பாற்றுவதும் எனக்காக அல்லாஹ்விடத்தில் பரிந்து பேசுவதும் இந்த ரசூலுல்லாஹ்வுடைய கடமை அப்படின்னு சொல்கிறான் புரிதாவில். அப்படி ரசூலுல்லாஹ் எங்கேயாவது சொன்னாங்களா? இது ரசூலுல்லாஹ்வை புகழக்கூடிய வகையிலையா இருக்குது? அந்த வசனத்தில் உள்ள அம்சம் மட்டும்தான் மௌலுதலையும் புருதாவளையும் இருக்குதா? அல்லாஹ் ரசூல், இந்த மக்கள் நபியல் நாயகத்திற்காக அல்லாஹ்விடத்தில் அருள் வேண்டி பிரார்த்திப்பார்கள் வருது, அந்த வசனத்தை பிரதிபலிக்கக்கூடிய வகையில் மட்டும்தான் புருதா ஷரீஃபில் இருக்கா? இது எந்த வகை? இது முகம்மதுன்னு இவன் பேர் இருக்குதான், அதனால இவன் ரசூலுல்லாஹ்வுக்கே உத்தரவு போடுறான், முகம்மதே, என் பேரும் முகமது, உங்க பேரும் நான் வச்சிருக்கிறேன், அதனால அல்லாஹ்விடத்தில் எனக்காக நீங்க வாதாடுவது உங்கள் கடமை. அதை யார் நீ என் தீர்மானிக்கிற? சொல்லாங்க, எங்கேயாவது சொன்னாங்களா என்னுடைய பேரை யாரேனும் வைத்தால் அவர்களுக்காக நான் அல்லாஹ்விடத்தில் வாதாடுவேன் என்று அல்லாஹ் எங்கேயுமே குறிப்பிடவில்லை. நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கேயுமே இத்தகைய ஒரு உத்தரவாதத்தை, வாக்குறுதியை தரவில்லை. இவர்களாக சுயமாக மார்க்கத்தை கற்பனை செய்து கொண்டு அந்த மௌலூதுகளை படித்துக் கொண்டிருக்கிறார்கள். இது எப்படி இந்த வசனத்தை பிரதிபலிக்கக்கூடிய செயல்னு சொல்லுவோம்? அது மட்டும் இல்லாமல் மௌலதுங்கிற பேரில் என்னென்ன கூத்து நடக்குது?
பள்ளிவாசலில் உட்கார்ந்து கொண்டு பாட்டு சினிமா மெட்டில் படிக்கிறாங்க, என்ன நினச்சோம் ஒன்று நினச்சங்கிற பாட்டில் பள்ளிவாசலில் உட்காந்து பாட்டு படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இது அந்த வசனத்தை பிரதிபலிக்கிற செயல்னு சொல்ல முடியுமா? உட்கார்ந்து அல்லாஹ்வுடைய ஆலயம் என்கிற பயம் இல்லாமல் இறைவன் மட்டுமே வணங்கி வழிபட வேண்டிய ஒரு இடத்தில் அமர்ந்து கொண்டு ரசூலுல்லாஹ் தான் பாவங்களை அறிவார், பாவங்களை மன்னிக்க முடியுங்கிறாங்க. நபியல் நாயகம் தான் நோய் நொடிகளை நீக்குவார் என்கிறார்கள். நபியல் நாயகம் தான் மறைவானவற்றை அறிவார்கள் என்கிறார்கள். அப்போ அல்லாஹ்வை சொல்லி புகழ வேண்டிய அத்தனை வார்த்தைகளையும் ரசூலுல்லாஹ்வை சொல்லி புகழ்கிறார்கள். முஹித்தின் அப்துல் காதர் ஜெயலானி பேரை சொல்லி புகழ்கிறார்கள். இன்ன பிற இவர்கள் அவுளியாக்கள் என்று கற்பனை செய்து வைத்திருக்கிற பொய்யான கதாபாத்திரங்களின் பெயரை சொல்லி புகழ்கிறார்கள். இது எப்படி குர்ஆன் அது அனுமதிக்கிற செயல்னு சொல்ல முடியும்? முழுக்க முழுக்க அல்லாஹுக்கு இணை கற்பிக்கிற ஒரு மாபாதக செயல் அது. அல்லாஹ் எந்த பாவத்தை மன்னிக்க மாட்டேன் என்று சொன்னானோ, மை யுஷ்ரிக் பில்லாஹி ஃபக்கத் ஹரம் அல்லாஹு அலைஹி ஜன்னா, யார் அல்லாஹுக்கு இணை கற்பித்து விடுகிறார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு சொர்க்கத்தை ஹராமாக்கி விடுகிறான். அல்லாஹ் சொர்க்கத்தை ஹராமாக்குறேன்னு சொன்ன ஒரே விஷயம், சொர்க்கத்தை ஹராம்னு சொன்ன ஒரு விஷயம் இந்த இணை வைப்பு. அப்படிப்பட்ட இந்த இணை வைப்பலின் ஒரு வடிவமாக இருக்கிற மௌலூது ஓதுவது, புர்தா ஷரீப் ஓதுவது, இதை திருமறை குர்ஆனின் வசனத்தை சொல்லி அவர்கள் சரி காண்பார்கள் ஆனால் அவர்கள் உண்மையிலேயே மார்க்க அறிவில்லாமல் இருக்கிறார்கள். தங்களுடைய வயிற்று பிழைப்பை நடத்துவதற்காக மார்க்கத்தை வளைத்து திரித்து மக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு வேலையை செய்கிறார்கள். இதை நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்போ மௌலூதுலேயும் சரி புர்தா ஷரீப்லேயும் சரி அது ஒரு வணக்கமே அல்ல, அதற்கும் இஸ்லாத்திற்கும் சம்பந்தம் இல்லை, அதற்கும் வணக்கம் என்கிற சொல்லுக்கும் கூட அதற்கு தகுதி இல்லை. இது முழுக்க முழுக்க இறைவனுக்கு இணை கற்பிக்கக்கூடிய ஒரு கலாச்சாரம் என்பதை நாம் புரிந்து கொள்ளணும்.